அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு தனி மனிதருக்கு திருஷ்டி இருக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்கு பல வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் எலும்பச்சம் பழத்தை ரெண்டாக அரிஞ்சு அதில் குங்குமத்தை வச்சு அந்த திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்களோட தலையை சுற்றி கொண்டு போய் ரோட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகை. இப்போ ஒரு குடும்பத்துக்கு திருஷ்டி பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னாலும் பல வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ரொம்பவே எளிய வகை ஒன்றை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, அதே எலும்பச்சம் பழத்தை வச்சு தான். இப்போ ஒரு எலும்பச்சம் பழத்தை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, சிலது வந்து அழுகின மாதிரி இருக்கும், சிலது ரொம்ப புள்ளி புள்ளியாக இருக்கும், சிலது அடிபட்டு கண்ணி போயிருக்கும். இந்த மாதிரி பழங்களை எல்லாம் வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்கு எடுக்காதீங்க. எலும்பச்சம்பழம் அப்படிங்கிறதே தேவக்கனி அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி பாதிப்பிலிருந்து காக்கக்கூடிய ஆற்றல் அந்த எலும்பச்சைக்கு உள்ளது அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அப்போ ரொம்பவே நல்ல தெளிவான பழமாக தேர்ந்தெடுத்துக்கணும். தெளிவான பழம்னா நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அதிகமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருக்கக்கூடிய ஒரு எலும்பச்சம் பழத்தை எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா, இப்போ ரெண்டு பீஸ் வந்துருச்சு இல்லைங்களா, அதில் ஒன்றில் இங்கே நம்ம காமிக்கிற மாதிரி குங்குமத்தில் நல்லா தோய்த்து எடுத்துக்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து ரத்த நிறமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இன்னொரு பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளில் தோய்த்து எடுத்துக்கோங்க. மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமான பொருள். வீட்டுக்குள்ளே வந்துட்டு எதிர்மறை ஆற்றல்களை விடாமல் நேர்மறை ஆற்றல்களை மட்டும் பரவ செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டையுமே வந்துட்டு சிகப்பிலையும் தோய்த்து எடுத்துக்கிட்டாச்சு, அதே போல் மஞ்சளையும் தோய்த்து எடுத்து ரெண்டு பீஸ் வச்சுருக்கு இல்லைங்களா. இதை கொண்டு போய் உங்கள் வீட்டோட நிலை வாசப்படிக்கு வெளியில் பக்கத்துக்கு ஒன்றா இரண்டு பக்கத்துலேயும் வந்துட்டு ஒன்று சிகப்பு தடவுனதை, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தடவுனதை வந்துட்டு வச்சிடலாம். ஒருவேளை இங்கே வச்சா குழந்தைங்க எதுவும் தொட்டுரும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் காம்பவுண்டு வாசலுக்கு வெளியே கொண்டு போய் கூட இந்த ரெண்டையுமே வைக்கலாம். இப்படி வைக்கிறீங்க அப்படிங்கும் போது எக்காரணத்தை கொண்டு உங்கள் வீட்டில் திருஷ்டி பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்ல முடியும். இதை பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நேரங்களில் பண்ணுறது ரொம்பவே சிறந்தது. இப்போ இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நான் அறுத்து வைக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதை மாற்றிட்டு புதுசாக வச்சுருங்க. இப்போ அறுத்து பழசானது இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு போய் பத்திரமா ஒரு பேப்பரில் கட்டி அதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டலாம், தப்பு கிடையாது. அங்கங்கே தூக்கி போடாதீங்க. இதை நம்ம முறையாக வந்துட்டு பின்பற்றிக்கிட்டே வர்றோம் அப்படிங்கும் போது வீட்டில் ஏற்படக்கூடிய திருஷ்டி பாதிப்புகளை பெரும் அளவில் இது குறைக்க உதவும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் தெரியும் அப்படின்னே நம்ம உறுதியிட்டு கூறலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.